அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுவாகவே முன்னோருடைய வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த ஒரு நாள் அப்படின்னா அது இந்த அமாவாசைனால தான் சொல்லணும். அதிலும் அனைத்து மாதத்திலும் வரக்கூடிய அமாவாசையும் இதுக்கு பொருந்தும். அமாவாசை அன்னைக்கு உலக இயக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்வதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு நாம் கண்டிப்பாக மாமிச ஆகாரத்தை தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமாவாசைக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அமாவாசை நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் ஏன் சுபகாரியங்கள்லாம் செய்யப்படுவதில்லை, மேலும் இந்த வைகாசி மாத அமாவாசை அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு சிறப்பு பெறுது அப்படிங்கிற நம்ம முக்கியமான தகவல்களெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வைகாசி சோமவார அமாவாசையை நாம் அனுஷ்டிக்கிறோம். அதாவது 30/5/2022 இந்த நாளில் அமாவாசை அனுஷ்டிக்கப்படுது. குறிப்பாக இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் நாம் சில வழிபாடுகளை மேற்கொண்டோம் அப்படின்னா 7 ஜென்ம பாவம் கூட நீங்கும், நினைத்ததை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு சில பரிகாரங்களாகவும் சொல்லப்படுது. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு திதியிலுமே ஒவ்வொரு விசேஷமான பலன்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதம் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான மாதங்களில் ஒன்று. அந்த வகையில் இந்த வைகாசி மாதத்தில் அமாவாசை அப்படிங்கிறது திங்கட்கிழமையோடு கூடிய சோமவார அமாவாசையாக நாம் அனுஷ்டிக்கிறோம். இந்த அமாவாசை தினத்தை மிகுந்த சக்தி வாய்ந்த நாளாக ஆன்மீகத்தில் குறிப்பிடப்படுது. சோமவாரம் அப்படின்னு சொன்னால் திங்கட்கிழமையை குறிக்கும். இந்த நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்மளுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் பலிக்க, ஆசைகள் நிறைவேற, பாவங்கள் நீங்க, நினைத்ததை அடைய செய்ய நாம் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். குறிப்பிட்டு சோமவாரம் அதாவது திங்கட்கிழமை நாட்களை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள் சிவபெருமானுக்கும் சிவபெருமானுடைய வழிபாடுகளை நாம் மேற்கொள்வதற்கும் மிகவும் முக்கியமான உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சோமவாரத்தோடு சேர்ந்து அமாவாசையில் பித்ருக்களுக்கு உகந்தது புடலங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புடலங்காயை பயன்படுத்தி சமையல் செய்வது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு அமாவாசையிலும் பித்ருக்களை நினைத்து பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது நம்மளுடைய வம்சத்தை தழைக்க செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோமவார அமாவாசையில் நம்மளுடைய பித்ருக்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம்ம வீட்டிலேயே எளிய வழிபாடுகளை செய்யலாம். குறிப்பாக அமாவாசை நாட்களில் நம்ம குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குலதெய்வ கோவிலுக்கே சென்று வழிபடுவது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் நீங்களும் குலதெய்வ கோயிலுக்கு இந்த அமாவாசை நாட்களில் போகக்கூடிய வழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைப்பதற்கு நிறையவே வாய்ப்புகளை இந்த அமாவாசை நாள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பித்ரு வழிபடுவது வழிபாட்டுக்கு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அற்புதமான சக்தி இருக்குது. நாம் எந்த கோவிலுக்கு போனாலும் எந்த கடவுளை வணங்கினாலும் நம்ம பித்ருக்களுடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் அனைத்துமே நமக்கு நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குலதெய்வத்தினுடைய அனுமதியும் பித்ருக்களுடைய ஆசையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுவதால் அவர்களுக்கு உரிய இந்த நாளை நாம் பயன்படுத்தி அவர்களுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நாம் நன்றாக இருக்க வேண்டும், நம்மளுடைய வம்சம் தலைக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல வந்து நமக்கு உதவி செய்வதே நம்ம பித்ருக்கள் தான். இதனால் பித்ருக்களுடைய வழிபாட்டை இந்த நாளில் தவறாமல் மேற்கொள்ளலாம். சரி, சோமவார அமாவாசையில் நாம் லிங்க வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி லிங்க வழிபாடுகள் செய்வது ரொம்பவே அற்புதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுது. சோமவாரத்தில் லிங்கத்தை வைத்திருக்கிறவங்க அதற்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், சந்தனம், விபூதி, குங்குமம், பஞ்சாமிரதம் போன்றவற்றால் அபிஷேகம் செய்து வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். நம்மளிடம் எந்த அபிஷேக பொருட்கள் இருக்கோ அதை வைத்து நம்ம லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம்.
சில பேர் லிங்கத்தை வீட்டிலேயே வச்சு வழிபடுவாங்க. ஆனால் நிறைய வீடுகளில் லிங்க வழிபாடுகள் அப்படிங்கிறது செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் லிங்கங்களை வைத்திருக்கும் போது நிறைய விஷயங்களை கடைபிடிக்கணும். அப்படி நிறைய பேர் லிங்கங்களை வச்சிருக்க மாட்டாங்க. அப்படியே இருந்தாலும் அந்த லிங்கம் சிறிய அளவில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்திற்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து சிவ சோஸ்திரங்களை உச்சரித்து சிவ வழிபாடு மேற்கொள்ளலாம். இப்படியெல்லாம் நாம் இந்த நாட்களில் செய்வதால் என்னதான் பலன் இருக்குது அப்படின்னா, நாம் ஈரேழு ஜென்மத்திலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்குவதா ஐதீகங்கள் சொல்லப்படுது. எனவே சிவபெருமானுக்கு உரிய இந்த சோம வாரமும் இந்த அமாவாசையும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாட்களில் நாம் இப்படி ஈசனுடைய வழிபாடுகளை மேற்கொள்ளலாம். எனவே சோம வார அமாவாசையை தவற விடாமல் கடைபிடிக்கிறது முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, நம்மளுடைய ஆசைகளும் கனவுகளும் வேண்டுதல்களும் நிறைவேறுவதற்கு சோமவார அமாவாசை திதியில் வேறு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, விநாயகருடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப சிறப்பானது, சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியது. விநாயகருக்கு உகந்த அரச மர இலைகளை பறித்து வந்து அவருக்கு முன்பாக ஒற்றைப்படையில் அரச இலைகளை அடுக்கி வைத்து அதன் மீது ஒற்றை அகல்விளக்கு ஒன்று வைத்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நாம் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி விநாயகர் மந்திரங்களை உச்சரித்து தேங்காய் உடைத்து வழிபடலாம். இதனால் நீண்ட நாட்கள் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய வேண்டுதல்கள் கூட விரைவிலேயே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த நம்பிக்கையாக இருந்து வருது. அமாவாசை திதியை பித்ரு வழிபாடு, சிவ வழிபாடு, விநாயகருக்கு வழிபாடு அப்படின்னு நாம் இப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் பசுவிற்கு வாழைப்பழம், அகத்திக்கீரை, பச்சரிசி, வெல்லம் போன்றவற்றையும் தானமாக கொடுத்து வழிபாடு செய்யலாம். இதனால் நாம் சந்திக்கக்கூடிய தொடர் தோல்விகள் வெற்றியாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வெற்றிக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இந்த நாட்கள் அமையும். இதே போல் இந்த சோமவார அமாவாசை திதியை தவற விடாமல் இறை வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அது நீங்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சரி, இந்த அமாவாசை அப்படிங்கிறது நம்ம தமிழகத்தினுடைய தென்பகுதியில் நல்ல நாளாக கெட்ட நாளாக அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்குது. நல்ல நாளாக பலரும் கருதுவது கிடையாது அப்படிங்கிறது தான் முக்கியம். காரணமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம், தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய நாளில் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் வடக்கு பகுதிகளில் இப்படி யாரும் கருதுவதே கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கிறேன், புதிய வண்டி வாங்கியிருக்கேன், நிலம் பத்திரம் செய்திருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயங்களில் வடக்கு பகுதிகளில் சொல்வதை நம்மளால் கேட்க முடியும். பொதுவாகவே அமாவாசையை நல்ல நாள் தான் அப்படின்னு ஏற்றுக்கொள்வதை நாம் புரிஞ்சுக்கணும். அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது, அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்து கொள்கிறது. அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் புண்ணிய லோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தங்களுடைய தலைமுறைகளை சுபிட்சமான முறையில் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய வாரிசுகளான நாம் துவங்கக்கூடிய காரியங்களை கரிசனத்தோடு பார்க்குறாங்க, ஆசீர்வாதம் செய்கிறாங்க அப்படின்னு நம்பணும். எனவே பிதுர் தேவதைகள் என்ற முன்னோர்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு உரிய மரியாதையை செய்து அமாவாசை திதியில் புதிய காரியங்களை துவங்கலாம். நிச்சயமாக அது நன்மையே நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல காரியங்களை செய்வதால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வரக்கூடிய தினம் என்பதால் அது மிகவும் நல்ல நாளாகத்தான் கருதப்படுது. இந்துக்களில் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசை எல்லாம் ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது. நம்ம முன்னோருடைய வழிபாட்டிற்கு மிகவும் சிறந்த நாளான இந்த நாளில் நாம் அனைத்து விதமான நன்மைகளும் செய்யக்கூடிய நாளாக தான் கருதணும். அன்னதானம் செய்வது இந்த நாளில் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த நாளில் நாம் செய்யவே கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நிச்சயமாக மாமிச உணவுகளை நாம் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அமாவாசை நாட்களில் நாம் இந்த ஆகாரங்களை தவிர்ப்பது பெரிய ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லப்படுது. அமாவாசை அன்னைக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதிவேகமாக வேலை செய்யும் அப்படின்னு விஞ்ஞான ரீதியாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதே போல் அமாவாசை அன்னைக்கு விபத்துகள் கூடுதலாக ஏற்படுவதாக விஞ்ஞானிகள் மூலமாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறதாம். இப்படி இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஆன்மீகத்தோடு மட்டும் இல்லாமல் அறிவியலோடு மிகப்பெரிய தொடர்பு கொண்டிருக்கு. இதே போல் வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு இந்த நாள் அன்னைக்கு அன்னதானம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. மேலும் பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகளுக்கும் அன்றைக்கு நாம் அன்னம் கொடுப்பது மிகுந்த புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் அமாவாசை நாள், குறிப்பாக இந்த வைகாசி அமாவாசை எவ்வளவு சிறப்பானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.